கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 49 மற்றும் 50 ஆகிய வசனங்களில் இருக்கிறது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 119 சங்கீதம் என்பது வேதத்திலுள்ள மிகப்பெரிய ஒரு சங்கீதமாக, மிகப்பெரிய ஒரு அதிகாரமாக, சாப்டர் அதிகாரமாக இருக்கிறது. அதிலே அநேக பாராகிராஃப்ஸ், அதாவது பத்திகள் உள்ளன. இன்று தேவன் நமக்கு அருளின வார்த்தை சரியாக சாயின் என்னும் 7 பத்தியில் அமைந்திருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, பூரணப்படுத்த வேண்டும் என்றிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று அவருடைய தொடுதல் அவைகளை பூரணப்படுத்த போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் துவங்கியும் முடிக்க முடியாமல் தவிக்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவர் அவைகளை முடித்து தரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இன்னைக்கு 2 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். முதலாவது, அவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டிய நிலைகளிலே உயிர்ப்பிக்க போகிறார். இரண்டாவதாக, நம்முடைய சிறுமையை அவர் மாற்றப் போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மூர்ச்சையடைந்து உங்களாலே நம்ப முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நடக்காது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், அந்த காரியங்களிலே ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். உங்களுக்கு முன்பதாக மலை போல காணப்படுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பணிபோல் அவர் மாற்றப் போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் வேதத்திலே ஒரு உதாரணத்தை தேடி பார்க்கையில் எனக்கு யாக்கோபு தென்பட்டான். ஏனென்றால் யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 45:27 வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை நம்பப்படின ஒரு வசனம், ஆதியாகமம் 37:11 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பு, இளைஞனாகிய யோசேப்பு, 17 நிரம்பின யோசேப்பு ஒரு கூடாரத்திலே தன் தகப்பனோடு படுத்திருக்கிறான். அங்கே எல்லா பிள்ளைகளும் எழும்புகிறார்கள், ஆனால் அவன் மாத்திரம் விசேஷித்தவனாய் எழும்பி அவன் சொப்பனங்களை அறிவிக்கிறான். அந்த சொப்பனங்கள் என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே இந்த உம்முடைய குமாரர்கள் எல்லாரிலும் நான் உயர்த்தப்பட்டிருப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை, அந்த சொப்பனத்தின் ஊடாக வெளிப்பட்ட தேவ சித்தம், இதை வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 37:11 யாக்கோபு தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டான். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவனிடத்திலே ஒரு பலவர்ண அங்கியை, ரத்தம் தோய்ந்த அங்கியை வந்து கொடுக்கிறார்கள். கொடுத்து, இது நாங்கள் இதை கண்டெடுத்தோம் காட்டிலே, இது உம்முடைய குமாரனுடையதோ அல்லவோ என்று பாரும் என்று சொன்னவுடனே தன் கைகளினாலேயே தைத்து கொடுத்த அந்த அங்கியை பார்த்தவுடனே அவன் கதறி அழுதான். அவனுக்கு கர்த்தர் அவன் இருதயத்திலே அவனை நம்ப பண்ணி வைத்திருந்த வசனம் அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. அவன் கதறினான், அழுதான், புலம்பினான். ஐயோ, ஒரு துஷ்ட மிருகம் என்னுடைய மகனை பட்சித்து போட்டதே என்று சொல்லி கதறினான். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நற்செய்தி அவனுக்கு நேராய் வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், உமது குமாரன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி. எந்த குமாரன் எல்லாம் போய்விட்டது, இழந்து போனேன் என்று நினைத்தானோ, எந்த குமாரன் இல்லவே இல்லை என்று நினைத்தானோ, அவன் இப்பொழுது எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அறிவிக்கப்படுகிறது. அவனால் நம்ப முடியாத ஒரு நற்செய்தி. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
அந்த நற்செய்தியை கேட்டவுடன் அவனுடைய இருதய மூர்ச்சி அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை என்று எழுதியிருக்கிறது. அதற்கு பின்னே அவன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கிறான், அந்த வண்டிகளை பார்க்கிறான், அவன் ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சத்தாலும் வறட்சியாலும் உண்டான சிறுமை நீங்கினது. உச்சிதங்கள் நிறைந்த வண்டிகளிலே உற்சாகமாய் புறப்பட்டு தன் குமாரனை கட்டி தழுவி ராஜாக்களையும் ஆசீர்வதித்தான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்பப்படின வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வார்த்தை தேவன் அருளி உங்களை நம்ப பண்ணி இருக்கிறார் என்றால், நீங்கள் அதை இருதயத்திலே வைத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால், அந்த வார்த்தை நிமித்தமாய் தேவன் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அந்த வார்த்தையின் நிறைவேறுதல் உங்கள் வாழ்க்கையில நெருங்கிவிட்டது. எனவே அவர் உங்களுடைய உங்களுக்கு வாக்கை அனுப்பி உயிர்ப்பித்து உங்கள் சிறுமையை மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், யாக்கோபு அந்த வண்டிகளிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த உச்சிதங்கள் நிறைந்த வண்டிகளிலே அவன் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, அவன் உள்ளம் எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய உண்மையை துதித்திருக்கும். நிச்சயமாக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்போகிற பூரணப்படுத்தும் கிரியைகள், பெரிய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்த போகிறது. இன்றைக்கு அவர் உங்கள் ஆவி உயிர்ப்பித்து உங்கள் சிறுமையை மாற்றுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அன்போடு பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.